எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பீர்க்கங்காய் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு நல்ல காய். இந்த காய் வச்சு பொதுவாக நம்ம நிறைய ரெசிபி செய்யறதில்ல. இன்னைக்கு பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு சேர்த்து டேஸ்டியான ஒரு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை நம்ம ஒன் பாட் டிஷ்ஷாகவே செஞ்சிடலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பாதி வெந்ததும் கீறின 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டை லேசா தட்டி சேருங்க. கடலைப்பருப்பை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஊறின கடலைப்பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பருப்பு வெந்திருக்கு. பருப்பு வேகாமையும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப குழைவாயும் வெந்துடக்கூடாது. இப்படி ஷேப் மாறாமல் வெந்திருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் 2 பெரிய பீர்க்கங்காயை தோல் விதை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நறுக்கின காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீர்க்கங்காயிலேயே தண்ணி இருக்கும், அதனால இதை வேக வைக்கணும்னு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டோவ் லோ ஃபிளேம்லயே வச்சு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவும் ஊத்தல, ஆனா இப்போ வேகும் போதே எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு. காயும் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவிக்கலாம். பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு பரிமாற தயாரா இருக்கு. சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி பீர்க்கங்காய் கூட்டு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த டிஷ் நீங்க ரைஸ்க்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் நவ் பை தி செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் shop.homecookingshow.in.